हेलो फ्रेंड्स, वेलकम टू जीएस फैशंस। इन द वीडियो ला नम्मा आरी लूप चेन स्टिच एप्पडी पोडलाम पाक्कलाम। अदुक्कु ना टू लाइन्स ड्रा पण्णि वच्चिरुक्केन। इप्पो नम्म ज़री थ्रेडला दान पोड पोरोम। एप्पयुम पोल थ्रेडै एडुत्तुट्टु बैक्ल ओरु लॉक स्टिच पोट्टुक्करोम। अप्पडियै थ्रेडै लेंथा एडुक्करोम। एडुत्तुट्टु इंगे वंदु नम्म बैक चेन स्टिच्ल इंगे ओरु लॉक पोडुवोम। अंद लॉक पोडाम अब रिवर्स और चिन्नदा और चेन स्टिच इप्पडी थ्रेड पुल पन्नींगना इंगे लॉक फॉर्म आयिडुम। तिरुम्बवुम सोल्लि तरेन, चेन स्टिच पोट्टुक्करोम लेंथा, इंगे लॉक पोडाम अप्पडी रिवर्स एडुक्करोम। इंगे और चिन्न चेन स्टिच पोट्टुक्करोम। இப்படி நீங்க த்ரெட் புல் பண்ணீங்கனா இங்க லாக் ஃபார்ம் ஆயிடும். அவ்வளவுதான், இங்க லாக் போட கூடாது. அப்படியே ரிவர்ஸ்ல பஞ்ச் பண்றோம், த்ரெட் எடுக்கறோம், இப்படி புல் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச் தான். நீங்கள் இதுக்குள்ளே ஒரு பீடு கூட இன்சர்ட் பண்ணலாம். பேக் செயின் ஸ்டிச் போட்டோம், அதே கான்செப்ட் தான். ஆனால் ஒரு லாக் ஸ்டிச் மட்டும் போடக்கூடாது, அவ்வளோதான். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்க மாதிரி இருக்கிறதால தான் இது வந்து லூப் செயின் ஸ்டிச். பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஜரி த்ரெட்டில் போட்டுருவாங்க, ஆனால் வந்து சில்க் த்ரெட்டில் வராது. ஏன்னா வந்து நம்ம டூ ஸ்டான்ஸ் எடுக்கும் போது த்ரெட் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இங்கே என் நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து லூப் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். த்ரெட்டு எடுக்கிறோம், இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே தான். இப்போ இப்படி த்ரெட்டை மேலே தூக்கிட்டு வரும். கொஞ்சம் நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா கொஞ்சம் லாக் ஆன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்படி த்ரெட்டை புல் பண்ணும்போது லாக் ஆன மாதிரி ஆகிடும். இதுதான் லூப் செயின் ஸ்டிச். பிகினர்ஸ் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.